இந்தியாவின் வடையை தொட்ட சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூண்டு குழம்பு வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பாத்திரத்தில் செஞ்சு பார்த்துருப்போம். நான் இப்போ உங்களுக்கு சுலபமாக குக்கரில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். நான் வந்து 20 சின்ன வெங்காயம் வந்து உரித்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு வந்து பெரிய பல்லாக இருக்கிறத நான் வந்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து எடுத்துருக்கேன். அது வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு வந்து மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். தேங்காய் வந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து தேங்காய் சேர்க்காமலேயே பூண்டு குழம்பு செய்யலாம். ஆனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து செஞ்சோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. புளி வந்து நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பும் காரமும் இருந்ததுன்னா பூண்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஜாரில் வந்து நான் தேங்காவை சேர்த்துருக்கேன். சேர்த்து இதில் மல்லித்தூள், மிளகாத்தூள், இப்போ மல்லித்தூளை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்ததில் பாதியை போட்டு நான் இதில் அரைச்சிருந்தேன். ஏன்னு சொன்னால் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துட்டோன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது, அது குழம்புல சேர்ந்துடும். நம்ம அப்படியே வந்து சாப்பிட வச்சிடலாம். அதுக்காக நான் இப்படி செய்கிறேன். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணுவேன். அப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதே இதை நீங்கள் பாத்திரத்துலேயும் செய்யலாம். ஆனால் இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் வந்து நான் நிறைய இடவை செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்காக நான் அதனால் குக்கரில் செஞ்சு காட்டுறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த டைமில் வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடித்து வருது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதெல்லாம் கலர் உடனே சேஞ்ச் ஆயிடும். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கட்டும். 2 நிமிஷம் ஆகிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலை எடுத்துக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அதை மசாலாவை சேர்த்து புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவு வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். இப்படியே நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் அப்படியே ஊற்றிடலாம். இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செய்து காட்டுறேன். இது வந்து 2 அல்லது 3 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு சூடாகி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து குக்கரை மூடி வச்சு ஆவி வந்த பிறகு வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் போதும், சரியாக இருக்கும். இப்போ ஆவி வந்துருச்சு. நான் வெயிட் போடுறேன். டைம் படி பார்த்தா நீங்கள் 5 மினிட்ஸ் வச்சு இறக்கிக்கோங்க.
இப்போ பாருங்கள் ஆவி பயிற்சி, நான் ஒரு 3 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் குழம்பு காட்டுறேன். இப்போ சூப்பரான சுவையான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து குழம்பு மசாலா தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து 1 ஸ்பூன் சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாமல்னா நீங்கள் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்து 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களோட இல்லங்களில் சமையல் மூலம் மனதில் தோணும்.